శ్రీమాన్వేంకటనాచార్యః కవితాత్రికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధస్తాం సదా హృది శత్యవాగ్వృత్తిపర్యంతాయతి రాజసరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభ్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్యః నమవక్తిమధీమహే యదుత్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. அதிமானத்தில் கிருஷ்ணானுபவத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இதுவரைக்கும் கண்ணன் பண்ணின நவநீத சௌரியம், வெண்ணைய திருடி அமுது செய்தது, அதுக்காக யசோத பிராட்டியின் முத்துண்டு அடி வாங்கிட்டு உரல்ல கட்டி போட்டது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லி பெருமாள் கண்ணனுடைய விசேஷத்தை அனுபவிக்கிற ஆழ்வான் லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதியை கொண்டு பார்க்கிறேன். இன்றைய தினம் நாம் 43வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். சர்வம் குணாய குணினாமிதி சத்யமேதத் யத் கல்வி இதரே ஜனே மலினத்வ ஹேதுஹ். யத் கல்வி ஹேதர ஜனே மலினத்வ ஹேதுஹ் யத் கோபவேஷ வினிஷேவண முத்தமந்தே கோபாலனஞ்ச கணயந்தி குணம் குணேஷு. இது ஏறத்தாழ வரதராஜ ஸ்தவத்தில் குணாயத்தம் லோகே குணிஷிகபதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்தி ஸ்திதிபரபுதே தொத்கததயான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தினுடைய அனுபவம் மாதிரி ஒரு அனுபவம் இந்த இடத்துல. உலகத்தாரெல்லாம் என்ன நினைக்கிறான்றத பார்க்கணும். ஒத்தன் நல்லவன் கெட்டவன், ஒத்தனை ஸ்தோத்திரம் பண்றது, ஒத்தனை இகழ்வது என்கிற செயல்கள்லாம் என்பதெல்லாம் அவரவர்களுடைய செயலை பொறுத்துதான் இருந்துருக்கு. ஒத்தனை நல்லவன் சொல்றோம், ஒத்தனை கெட்டவன் சொல்றோம், ஒத்தன் பிறருடைய பொருளை திருடினான்னாக்கா அவனை கெட்டவன் சொல்றோம். அந்த திருடுறதுன்றது ஒரு தீய செயல், அந்த தீய செயலை கொண்டு அவனை பழிக்கிறதுன்றது நாம பண்றோம். அதே ஒத்தனை கீழே ஒரு பெரிய பூஷணம், ஒரு பெரிய ரூபா நோட்டு இருக்கு, யாரோ போட்டுட்டா ஒரு நகை கீழே போயிட்டு விழுந்து கிடக்கிறது, அதை கொண்டு யாருடையதுன்னு சொல்லி அவள்கிட்ட ஒப்படைக்கிறான, அவனை சொல்லிச்சு விசேஷமா குணமாக சொல்லி சொல்றோம், அவனை கொண்டாடுறோம். இதுதான் லோகத்தினுடைய ஒரு இயல்பு. அதே மாதிரி தொழில், அவன் செய்யற காரியத்தை கொண்டும் அவளுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுறது. என்ன மாதிரி தொழில்னு பாருங்களேன். இப்ப ஒருத்தன் ஒரு பழங்குடியின மக்களாட்டம் இருந்துட்டு காடுகள்ல போய் வேட்டையாடி அந்த ஜந்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதை விற்று சாப்பிட்றான். ஒத்தனே என்ன பண்றான், அங்கேயே காட்டுல போக வேண்டியது, காட்டுல போய் அங்க ஒரு தேன் எல்லாம் இருக்கும், தேன் இருக்கும், சில சில அபூர்வமான வஸ்துக்கள்லாம் இருக்கும், அதை கொண்டு வந்து கொடுத்து அவன் ஜீவனம் பண்றான். அந்த ஜீவனத்தை யாருமே பெருசா நினைக்கிறது இல்லை. குகப்பிரானம் கூட காடுகள்ல இருந்து வேட்டையாடி
அவர்களுக்கெல்லாம் நிஷாதன்னு சொல்றார் வேடுபவர்கள் அந்த வேடர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தான் அப்படி இருந்தா கூட அவரை சொல்லச்சு யாரும் ஒன்றும் பெரிய குணமாக அவரிடத்துல ஒன்றும் சொல்லலை ராமனிடத்துல பக்தி இருக்கு என்பது ஒண்ணுதானே தவிர வேற ஒன்றும் அவரிடத்துல விசேஷமா சொல்லல அந்த இடத்துல வரச்சே இந்த மாதிரி ஒவ்வொருவரும் நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சிப சபரின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன் சபரிய சொல்லச்சு யாரோ ஒரு வேடுவ ஸ்திரீ அவர் பேர் கூட தெரியாது காபி சபரின்னு சொல்லி சொல்றேன் அவளெல்லாம் சொல்லச்சே அவ செய்யற தொழிலை இட்டு சில சில தொழிலை செய்வரும் சிறந்தவர்களாக கருதப்படுகின்றன சில சிலதை வரச்சே அவளை இழிவா சொல்லி சொல்ற இது லோக்கத்துல இருந்துட்டு இருக்கு தன்யா கேட்டுட்டு வரத பவத சம்சதம் பூஷயந்தகான்னு சொல்ற தேவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தாள்னாக்க அவள்லாம் தன்யாகான்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இப்படி வேத பாராயண கைங்கரியம் பண்றது பெருமாள் திருமேனிய தொட்டு அந்த அர்த்தநாதிகள் பண்றது இப்படிப்பட்ட கைங்கரியங்கள்லாம் பண்ணும்படியாக யார் பெற்றிருக்காளோ அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்லாம் தன்யர்கள்னு சொல்றார் அப்போ ஒருத்தரை சொல்லச்சே உயர்வு தாழ்வு என்பது லோகத்தாருடைய எண்ண பிரகாரம் வரச்சே அவருடைய குணங்களையும் அவருடைய செயல்களையும் பொறுத்துதான் இருந்துட்டு அப்ப இந்த குணங்களையும் செயல்களையும் பொறுத்து இருக்கச்சே அதுதான் நல்லவன் கெட்டவன்றது தீர்மானம் பண்றதாக இருந்துருக்கு விஷகிரி கிரகமேதி குணாக போத பலைஸ்வரிய வீரியசக்தி முகாக தோஷா பவே இரேதே எதினாமதையே துவயாவினா பூதான்னு சொல்லி சொல்ற எவ்வளவுதான் பணக்கா எவ்வளவுதான் இருக்கட்டும் சர்வசாஸ்திரம் வாஸ்தவனா இருக்கட்டும் அவனுக்கு கருணை இல்லாத யாருக்கும் ஒன்னும் சொல்லிக் கொடுக்காத இருந்தான்னாக்க அவனுக்கு குணமாக சொல்லப்படுகிற அந்த வித்வத்தை கூட தோஷமாக மாறி போயிடுறதுன்ற அதே மாதிரிதான் பெருமாளுக்கே இருக்கக்கூடிய ஞானபலேஸ்வரிய வீரிய சக்தின்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் கூட கருணையோடு சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அதுக்கு குணத்துவமே வந்தது இல்லைன்னா அவ எல்லாமே தோஷமாக ஆயிடும்னு சொல்ற அந்த மாதிரி வரச்சே லோகத்திலேயே ஒரு பிரவாதம் மொத்த நல்லவன் கெட்டவன் சொல்றது இருக்க அவரவர்களுடைய குணத்தை கொண்டு தீர்மானம் பண்றது இதே தேவபெருமாள் விஷயத்துல சொல்லி சொல்ற ஞானபலைஸ்வரிய வீரசக்தி காருண்யம் போன்ற குணங்கள் ஒருத்தனிடத்துல இருந்ததுன்னாக்க அந்த குணங்களை இட்டுதான் அவன் நல்லவன் கெட்டவன் லோகத்துல தீர்மானம் பண்ற ஆனா ஹத்தீர்ஷத்து நிஷித்தரவது தொத்கதத்தையா சுபி பூம் யாதாகான்னு சொல்லி சொல்ற இந்த ஞானபலைஸ்வரிய வீரசக்தின்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் தேவபெருமாளிடத்துல இருக்கிறதுனால அந்த குணங்களுக்கெல்லாம் ஒரு வைசிஷ்டியம் வருது விசேஷமான ஒரு நிலைன்றது அதுக்கு வருது அந்த கொண்டாடும் தன்மைன்றது அதுக்கு வருது என்பதாக விபரியஸ்தம் எதிர்மறையாக இருக்குன்னு அந்த இடத்துல அனுபவிக்கிற இப்ப இந்த இடத்துல அனுபவிக்கச்சு என்னன்னாக்க உலகத்தாரெல்லாம் பழிக்கக்கூடிய செயல்களோ குணங்களோ இழிவாக பேசக்கூடிய செயல்களோ குணங்களோ ஒன்னிடத்துல கணக்கு இருந்ததுன்னாக்க கண்ணனிடத்துல இருந்ததுன்னாக்க அதை எல்லாரும் விசேஷமாக சொல்றா அதுதான் உலக நியத்திக்கும் உன்னுடைய நிலைக்கும் வேறுபட்டதாக இருந்துருக்கு இது யார் பண்றது இது வந்து இந்த தீர்மானம் வந்து இது யார் பண்ற தீர்மானம் இது இந்த லோகத்துல வச்சு எல்லாருக்கும் ஒரே அளவுகோல் தானே இருக்கணும் ஒரே யாஸ்டிக் தானே இருக்கணும் அது இல்ல கண்ணன் களவு கொண்டால் கண்ணன் திருடினாக்க அது பரம போக்கியமா இருக்கா அவன் திருடுறதுன்றது ரொம்ப விசேஷமா எல்லாரும் கொண்டாடுறாளாம் கண்ணன் மாடு மேய்ச்சான்னாக்க
அதை எல்லாரும் கொண்டாடுறாளாம். இவன் கோபாலனா இருக்கான்னு சொல்லிட்டு அது மாடு மேய்ச்சா கூட பரவாயில்ல, கண்ணு மேய்க்கிறானா, கண்ணு மேய்ச்சாலும் அதையும் கொண்டாடுறாளாம் லோகத்துல. லோகத்துல எது எதுலாம் படிப்பு வரலன்னாக்க அந்த காலத்தெல்லாம் வெய்வா உனக்கு ஒரு நாலு மாடை வாங்கி கொடுக்குறண்டா, நீ அதை போய் மாடு மேய்ச்சிட்டு வான்னு சொல்லி சொல்லுவார். இது படிப்பு வராதவாளுக்கு. அந்த திருவாயிரபாடியில இருந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் ஆயர் திருமிகளும் அவள்லாம் அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒன்னு ரெண்டு மூணு கூட அவளுக்கு தெரியாது. அந்த பத்துன்னு சொல்றதுக்கு தெரியாது அவளுக்கு. அவ மாடு மேய்க்கிறதுக்காக கூலி வாங்கிறதுக்கு கூட பத்து மாடு மேய்ச்சின்னு இருக்கா, பத்து மாடுக்கு பத்து படி அரிசி கொடுக்குறேன், பத்து படி நெல் கொடுக்குறேன், கூலி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா கூட அந்த கூலியே வாங்கறதுக்கு தெரியாதான். ஒட்டு மொத்தமா பத்து படியை கொடுத்தா ஒன்னு ரெண்டு மூணு சொல்லி அந்த பத்து படி கொடுத்துருக்கான்னு அங்கீகரிக்க தெரியாது அவளுக்கு. பாவம் ஒவ்வொரு மாட்டு கண்ணு கட்டு மாட்டு வாலையும் பிடிச்சிருந்து இந்த மாட்டுக்கு உண்டான கூலி ஒருபடி, அடுத்த மாட்டுக்கு உண்டான கூலி ஒருபடின்னு சொல்லி அப்படி இருந்துட்டு இருக்கிறவா அவ. இடக்கை வலக்கை தெரியாத ஆட்சியர்கள்னு சொல்லி பல இடங்கள்ல வருது. அவளுக்கு மாத்திரம் இடக்கை வலக்கை தெரியாதுன்னா சப்தத்தை வேணா வேற விதமா சொல்லுவா, இது சாப்பிடுற கையே இது வேற ஒரு கையே என்பதாக சொல்லி சொல்லுவாளே தவிர இடக்கை வலக்கைன்றது அவளுக்கும் தான் தெரியும். ஆனா இடக்கை வலக்கை தெரியாதவர்கள்னு லோகத்துல விவகாரம் பண்றோம், ஆட்சிமார்களை சொல்றோம், கிராமத்துல இருக்கவாளை சொல்லி சொல்றோம். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தவாளுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா எந்த விஷயத்துல இடக்கையை உபயோகப்படுத்தணும், எந்த விஷயத்துல வலக்கையை உபயோகப்படுத்தணும்னு அதனுடைய உபயோக முறையை அறியாதவர்கள் என்பதாக அர்த்தமே தவிர இடக்கை வலக்கை தெரியாதவர்கள்னு கிடையாது. அதனால அவன் எல்லாரையுமே ஒரு தாழ்வாக பார்க்கிறான். அவளே சொல்றா, கண்ணனை பார்த்து சொல்லி சொல்றா, அப்பா கண்ணா நீ மதுரைக்கு போறேன்னு சொல்றீங்க, மதுரையில இருக்கிற பெண்மணிகள்லாம் சாத்துரியமாக வார்த்தை பேசுறவா, அவளுடைய வார்த்தையிலையும் செயல்கள்லையும் நீ மயங்கி போய் திருப்பி நீ திருவாயிரபாடிக்கே வராத போயிடுவியன்னு கட்டப்படுறோன்னு சொல்லி எல்லாரும் சொல்றான். அவளுக்கே தெரியறது தாம் செய்கிற செயல்கள் எதுவுமே பிறராலே கொண்டாடக்கூடியதாக இல்லைன்றது, இது எல்லாம் தாழ்ந்தது நீச்சமானது என்பது அவளுக்கும் தெரியிறது. இப்ப இது லோகத்துல பிரமாதம். லோகத்துல வரச்ச என்னன்னா ஒரே ஒரு அளவுகோல் தான் எல்லாருமே பிரயோகப்படுத்தணும். நான் திருடினாக்கா அது தோஷம், இன்னொருத்தர் திருடினாக்கா ஆஹா பரவாயில்ல என்னமா திருடினாவன் பேங்க்ல இருந்துன்னு சொல்லி அதை கொண்டாட முடியுமா? எல்லாம் திருடு திருடுதான். அதே மாதிரிதான் நான் மாடு மேய்ச்சாலும் இழப்பந்தான், கண்ணன் மாடு மேய்ச்சாலும் இழப்பந்தான், அவர் கண்ணு மேய்ச்சாலும் இழப்பந்தான், எல்லாம் இழப்பந்தான். ஆனா அந்த கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய பக்தியினால கண்ணன் பண்ற ஒவ்வொரு காரியம் உலகத்தார் கண்ணோட்டத்துல தவறாக கருதப்படுவது எல்லாமே, இழிவாக கருதப்படுவது எல்லாமே கண்ணன் பண்ணாக்க அதுவே ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்றார் என்பதாக சொல்றது. இதுதான் இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விஷயம். என்ன பார்ப்போமே, கண்ணனுக்கு என்ன பெரிய விசேஷம் இருந்துட்டு இருக்கு? தந்தை தலைகள தோன்றி போய் ஆகைப்பாடி நந்தன் குல முதலையாய் வளர்ந்தான் காணேடி. ஒரு அப்பா அம்மாவால ரட்சிக்க முடியாதவனாக இருந்துட்டு இருக்கான். அந்த குழந்தைய அம்மாவால ரட்சிக்க முடியல, அப்பாவால ரட்சிக்க முடியல. அவ பறக்கச்சேயே தமத்வதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு சொல்லி சாட்சாத் சிவன் நாராயணனே அந்த பரதத்துவமே
அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக வந்து பிறந்திருக்கார்னு சொல்லி சொல்லின்றா கூட நம்ம திருஷ்டியில பாருங்க, ஒரு அப்பா அம்மாவால வளர்க்க முடியாத ஒரு குழந்தை எங்கேயோ ஒரு காப்பகத்துல வளர்க்குற மாதிரி ஒரு குழந்தையா இருந்ததுனாக்க அந்த குழந்தைக்கு என்ன விசேஷம் என்ன இருந்துட்டு இருக்கு? இது லோகத்துல எல்லாருமே குறைவா சொல்றது. ஆனா அந்த இடத்துல சொல்ற நந்தன் குலமுதலாய் வளர்ந்தான் நான் முகர்க்கு தந்தை காண் எந்தை பெறுவான் காண் தாழலே. வாஸ்தவம் வசுதேவனாலையும் தேவகியாலையும் கண்ணன ரட்சணம் பண்ண முடியல, கம்சனிடத்தை காப்பாற்ற முடியல. அப்படி இருந்தாலும் கூட எங்க கொண்டு போய் விட்டான்னா எங்கேயோ கொண்டு விடல, நந்தன் குலம் முதலையாயின்னு நந்தகோபனுடைய குலத்துக்கே ஒரு பெரிய ஒரு தீபமாக அவர் கொண்டு வரவ அவன் யாரு சாதாரண மனுஷன் இல்ல. நான் முகர்க்கு தந்தைகான் அவர் சாட்சாத் சதுர்முக பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணவரவ, ஆகையால அதை போய் தப்புன்னு சொல்ல முடியுமா நான் சொல்லி சொல்றேன். வண்ண கருங்குழல் ஆட்சியால் முத்துண்டு கண்ணை குறுங்கழித்தால் கட்டொண்டான் காணேடி. திருடுறோம், திருடுறதுலயும் கூட சாமர்த்தியமா திருடுறதுன்றது ஒண்ணு, ஆட்டுக்காத திருடுறதுன்றது ஒண்ணு, பொய் சொல்றதுலயும் கூட தக்கின புழுகு தகாத புழுகுன்னு ரெண்டு விதமா சொல்றது. அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அது எல்லாரும் நம்புற மாதிரி பொய் சொல்றதுன்றது இருக்க அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். இது தானே பொய்ய சொல்லிட்டு மாட்டிக்கிறது பொழுதுலாம் இருந்தாக்க அது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த கண்ணன் பொழுது பொய் சொல்றது மொத்தம் ஏழா பொழுது இருக்கான், அது வந்து அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றதாக இருக்கவே இருக்காது. அந்த அவர் சொல்ற வார்த்தையை நம்பவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பொழுது. அதே மாதிரிதான் இந்த திருடுறதுன்றது தவறான ஒரு செயல், ஆனா அந்த செயல்ல மாட்டிக்காத திருடினான்னா சந்தோஷம், ஆனா மாட்டிண்டு பைத்தியமா மாட்டிண்டு வண்ண கருங்குழல் அகச்சியால் மொத்துண்டு அடி வாங்க, அடி வாங்கிக்கிறதோடு இல்ல கண்ணை குறுங்கழித்தால் கட்டுண்டான் காணேடி. இப்படி இதுல கட்டியும் போடுற அந்த மாதிரி லெவலாம் ஆயிடுறது. இப்ப இத போய் என்ன தப்பு, கண்ணனை போய் என்னன்னு சொல்லி சொல்றது இவனை? இது லோகத்து திருஷ்டியில பார்த்தோம்னாக்க கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாமே இழிவான செயலாக தான் இருந்துருக்கு. பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமே இருந்தது. கண்டாக அறியிறங்க கழிய குரலுருவாய் வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி. திருமங்கை ஆழ்வார் அத்தியுதமாக பெரிய திருமொழியில சாழல் பாசுரம் சாதிக்கிற அதுல பத்து பாசுரங்களும் அற்புதமான பாசுரங்கள். பிச்சை எடுக்கிறவர் பெருமாள், எப்படிதான் பிச்சை எடுக்கிறேன்னா அந்த பிச்சை எடுக்கிறதுல கூட ஏகாந்தத்துல சில பேர் எல்லாம் இருப்பா, அந்த மொத்தமா கேட்கறது கேட்கறதுன்றது கொஞ்சம் அவமானமா இருக்கும், தனியா போய் ஏதோ எனக்கு கொஞ்சம் சகாயம் பண்ண சௌரியமா இருக்கும்னு கேட்கறதுன்றது சில பேர் பண்ணுவா. அந்த மாதிரி பண்ணாத லோகாந்தமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சே, யாகத்துல எல்லா ரித்திக்குகளும் இருந்துட்டு இருக்கா, சதஸ்தேலா எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா, பார்த்துட்டு இருக்கச்சே அந்த பிச்சை எடுக்கிறதுக்காகவே ஒரு மானியாக ஒரு சின்ன ஒரு வார்ப்பு வாமனாக போய் பிச்சை எடுக்கிறார். இது தேவையா அவருக்கு? கண்டாக அறியிறங்க கழிய குரலுருவாய் அதை பார்க்கிற வாழ்லாமே கூட ஐயோ பாவம் இந்த குழந்தை இது போய் பாவம் அங்க போய் பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வாழ்லாம் அவளுக்கு கூட ஒரு தைன்யம் வர மாதிரி ஒரு காரியம் பண்றது. பிச்சை எடுக்கிறத யார் நல்லதுன்னு சொல்லவே மாட்டார். அத சொல்லி சொன்ன வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி. அந்த மண்ணிறந்தான் வல்தாரான் வேள்வியில் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யாகத்துல யாக சமயத்துல தானம் பண்றதுன்றது ரொம்ப விசேஷம்.
ஆகையால நீங்க தானம் பண்ற சில சில சமயங்கள்ல தானம் பண்ணா ரொம்ப விசேஷம். கன்னியா தானம் பண்ணச்சே கன்னிகா தான சமயத்துல கன்னியாதானம் மீத மாத்திரம் இல்ல, அந்த சமயத்துல பூதானம் கோதானம் இப்படி எல்லா தானமும் பண்ணமானாக்கா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அபிண்டீகரணத்துல நம்ம பித்திருக்கள் எல்லாம் மேல இருக்கிற பித்திருக்களோட சேர்க்கறதுன்னு சொல்றது பிண்ட சயோஜனம்னு சொல்லி சொல்றது, அந்த சமயத்துல தானம் பண்ணமானா ரொம்ப விசேஷம். கிரகண சமயத்துல தானம் கிரகணம் பிடிச்சுட்டே இருக்கச்சே தானம் பண்ணா விசேஷம். இதெல்லாம் பல சமயங்கள்ல விசேஷம், தானத்துக்கு விசேஷமா தீர்த்த கரையில தானம் பண்ணா விசேஷம் இதெல்லாம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி வரச்சே யாகம் யாகத்துல தானம் பண்ண, அப்ப அங்க போய் எத்தனை பேர் நடுவுல பிச்சை எடுக்கிற, இது உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல இது ஒரு இழிவான செயல். வந்தாரான் வேள்வியில் மண்ணிருந்தான் நாகிலும் விண்டேழ் உலகுக்கும் மிக்கான். வாஸ்தவம் அவனுக்கு சமானமாக லோகத்துல ஏழு உலகத்திலையும் யாருமே இல்லை, இவன் பிச்சை எடுத்தவன் தான். நித்தமாத்தியதிகம் அபகத்தயம் தெய்வம் உபனிஷத்து சரஸ்வதினு சொல்லி சொல்ற அந்த தேவ பெருமாளுக்கு சமானமாக யாருமே கிடையாதுன்னு, ஒத்தார் மிக்கார் இல்லாததாக இருக்கிறவன் தான் பரபிரம்மன்னு சொல்ற. யார போய் தேடுறது, அப்படி யார் இருக்கான்னு சொன்னா எங்கேயும் போவானா, இங்க திருவத்தி மலையில பெருமாள் எழுந்தவன் இருக்கார், அவர்தான் மிக்கார் இலையாய மாமாயனாக எழுந்தொழியிருக்கார்னு சொல்லி சொல்ற. இப்படி உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல எது எதெல்லாம் இழிவான செயலாக கருதப்பட்டனவோ அது எல்லாமே எம்பெருமான் கண்ணன் விஷயத்துல குணமாக ஆயிடுத்து. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம். சர்வங்குணாய குணினாமிதி சத்யமேததே யத்கல்விஹேதரஜனே மலினத்வஹேது. இதரஜனே யத்கலு மலினத்வஹேது, இந்த லோகத்துல இருந்திருக்கிற குணஹீனமாக சாமானிய ஜனத்துல சாமான்யமாக இருக்கக்கூடிய பொதுவாக இருந்திருக்கிற மக்களிடத்துல எது எதெல்லாம் மலினத்துவ ஹேது இழியனதாக சொல்லுவதற்கு காரணமாக இருக்கின்றனவோ தற்சர்வம் அது மொத்தமே உமக்கு விசேஷமாக ஆயிற்று என்பதாக சொல்ற. நாச்சியார் சாதிக்கிற கற்றினம் மேய்க்கவும் மேய்க்க பெற்றான் காடுவாழ் சாதியும் ஆக பெற்றான் பற்றி உரலிடை ஆப்பும் உண்டான் பாவிகாள் உங்களுக்கு எகிச்சுக்களோ. கற்றன பேசி வசவுணாதே காலி கல்லுய மழை தடுத்து ஒற்ற கொடையாக வேண்டி நின்ற கோவர்த்தனன் தன்னை யுகித்திடுவின். இங்க சொல்லச்சு எல்லாரும் சொல்றங்களே இவனிடத்துல கண்ணன் பின்னாடி போறங்களே கண்ணன் பின்னாடி போறங்கன்னு சொல்லி சொல்றங்களே, இவளை பார்த்து ஆண்டாளை பார்த்து சொல்ற என்னை கொண்டு போய் கண்ணன் இடத்துல இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுருங்கோ வேற ஒண்ணும் நீ பண்ணுவானா என்ன சொல்றானா. அப்பா நீ கண்ணன் இடத்துல போய் போகணும்னு நீ ஆசைப்படுறியம்மா, கண்ணன் இடத்துல என்ன விசேஷம் இருக்குன்னுட்டு நீ போகணும்னு ஆசைப்படுற என்ன சொல்ற. அவ என்ன பெரிய மேதாவியா, அவர் எந்த குருகுலத்துல போய் எந்த வேதாத்தியாசம் பண்ணிருக்கார், வேதாந்த சாஸ்திர தர்க்கம் தெரியுமா மீமாம்சை தெரியுமா என்ன சாஸ்திரம் அவருக்கு தெரியும், அவன் பண்ணினதெல்லாம் என்னன்னாக்க பசுக்களை மேய்க்கிறதுக்காக மாடு மேய்க்கிறதுக்காக அவன் பின்னாடி மாட்டு பின்னாடியும் கண்ணு பின்னாடியும் போயிருந்தவன் தானே அவன் என்ன சொல்ற. கற்றினம் மேய்க்கவும் மேய்க்க பெற்றான், கற்றினம் மேய்க்கவும் மேய்க்க பெற்றான்னு சொல்ற. அந்த பசுக்களை மேய்க்கிறது அது பரவாயில்ல, கற்றினம்ன்றது கன்றுகளை மேய்க்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கஷ்டமான விஷயத்தோட மாத்திரமில்ல அந்த கன்றுகளுக்கு சாகசம் தெரியாது, நான் என்ன பண்றோம் என்னன்றது தெரியாது,
இது அம்மா வந்து பால் சாப்பிடுவோம் பால் சாப்பிட்ட பிற்பாடு அது கொஞ்சம் வயர் ரொம்ப எடுத்துனாக்க அந்த கண்ணுக்குட்டி மொத்தம் எகிரி எகிரி எங்கெங்கயோ ஓடிப்படும் இது அம்மாவை அம்மா வண்டியில் இருக்கவே இருக்காது மறுபடியும் பசிச்சா அம்மா உண்டு தான் வரணும் பசுண்டதான் வந்து பால் சாப்பிடணும்னு வச்சே அது தேடுமே தவிர அதால தேடிட்டு மறுபடியும் வர முடியாது இந்த அம்மா மாடு இருக்க அதுதான் கத்திண்டு எங்க கண்ணுக்குட்டி இருக்குன்னு தேடிட்டு போகும் அந்த கண்ணுக்குட்டியை தான் மயக்கிறவனாக நீ இருந்துட்டு இருக்க மாடை கூட நீ மயக்கல ஒண்ணு போய் என்ன பண்றது கத்தின் அவன் அப்படிப்பட்டவனை போய் அவன் இடத்துல நீ கொண்டு விடுன்னு சொல்றியே அப்படின்னா சரி மாடு மயக்கிறதுன்றது ஒரு ஜீவகாருண்யமா கூட இருந்துட்டு போயிட்டோம் ஏதோ பாவம் அந்த பசு பாவம் வாயில்லாத ஜந்து அந்த ஜந்துக்கு ஆகாரத்தை நாம ஏற்படுத்துறோம் அது ஒரு நல்ல காரியம் தான் பண்றான்னு நாம நினைச்சிட்டமா இருந்தா கூட கோகம் ரட்சணம்ன்றது ரொம்ப விசேஷம் அது பிராமணால இருந்தாலும் மீதி பேரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆத்துல மாடு பெரியவாள்லாம் ஆத்துல மாடு வச்சுருந்தான் இருப்பா அந்த கோசம் ரட்சணம் பண்றதுன்றது விசேஷம் ஆகையால அது பண்ணிருக்கான் போனா போயிட்டு போறதுன்னு சொன்ன நீ பெரியாழ்வாருடைய பெண்ணா பிறந்து காடுவாழ் சாதியும் பெற்றான் உதயாபூர்வம் ஆத்த விட்டு பட்டு போயிடுவான் அந்த வீட்டை விட்டு மாடை ஓட்டிட்டு பட்டு போயிடுவான் அஸ்தமனானந்தரம் தான் ஆத்துக்கே வருவான் அப்ப காத்தால இருந்து அந்த அகஸ்தம் முழுக்க காடுவாழ் சாதியம் தான் காட்டிலேயே மாடு பின்னாடி போயிட்டு காட்டிலேயே இருக்கிற ஒரு ஜாதி அந்த இனத்தை சேர்ந்தவனாக இவன் இருந்துட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் ஆசைப்படுறியே அவன்கிட்ட கொண்டு விடுறேன்னு சொல்லி கேட்கிற மாதிரி சொல்ற அது மாத்திரம் இல்ல பற்றி உரலினை ஆப்பும் உண்டான் பாவிகள் உங்களுக்கு கேட்டிக்கொள்ளோ பற்றி உரலினை ஆப்பும் உண்டான் அவன் திருடுறான் திருடிதான் சாப்பிடுறான் வெண்ணெய் சாப்பிடுறான் வெண்ணெய் போடணும்னு கேட்கிறான் கேட்டா ஆற்றுல கிடைக்கல யார் ஆற்றுல இருக்கோ இருக்கிறத சாப்பிடணும்னுட்டு போய் திருடுறான் அதுல சாமர்த்தியமாக பண்ணானா அதுவும் தலைக்கட்டல ஒரு அவலை கையில மாட்டிண்டு அவ கொண்டு வந்து உடறா தர தரான்னு பிடிச்சு இழுத்தவங்க வந்து நிறுத்தறா அவன் அம்மா உண்ட தோபாரு தோபார் வெண்ணையும் கையுமா இவன் இருந்துட்டு இருக்கான் எங்க காட்டுல திருடிட்டு வந்திருக்கான்னு சொல்லி சொல்றான் அப்படி இருந்துட்டு இருக்கிறவன் அவன் அவனை போய் நீ விரும்பி அவனிடத்துல கொண்டு விடுன்னு சொல்லி சொல்றியேன்னு மீதி பேர்லாம் கேட்கறதா நினைச்சுண்டு ஆண்டாள் சாதிக்கிறார் வாஸ்தவம் கற்றன பேசி வசவுணாதே காலிகள் மழை தடுத்து கொற்ற குடையாக வேந்தி நின்ற கோவர்தனந்தடுமின் இதுவரைக்கும் நீங்க கண்ணனை இழிவாக சொன்ன வார்த்தைகள் இனிமே அந்த மாதிரி எல்லாம் கண்ணனை பேசாது கற்றனை பேசி வசவு உணாதேன்னு ஏதோ உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு தான் பேச தெரியும் முகமஸ்தீதி நவத்தவியம்னு சொல்லுவார் வாயிருக்குன்னு என்னவான பேச்சிடலாமான்னு நான் பேசக்கூடாது ஆகையால நீ அந்த மாதிரி எல்லாம் பேசாதுங்கோ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு இந்திரனுடைய கோபத்தினால ஒரு மழை தான் கொட்டிட்ட அப்ப யார் காப்பாத்தினான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் காளிகள்ய மழை தடுத்து கொற்ற குடையாக ஏந்தி நின்ற கோவர்தனம் தென்னை காளிகள் உய்யன் உங்களுக்காக இல்ல அவன் மாடு மேய்த்தானே அவன் மேய்த்த பசுக்களும் கண்ணுக்களும் அதுகளுக்கு ரட்சணம் வண்ணம் வரணும்ன்றதுக்காக தான் கோவர்தன கிரிய தூக்கி பிடிச்சு ரட்சணம் பண்ணான் அவனிடத்துல ஒப்படைக்கப்பட்ட பக்துக்களை ரட்சணம் பண்றது அவனுடைய தலையாய கடமையாக நினைச்சிருந்து பண்ணவனவன் அவனுடைய குண விசேஷத்தை பாருங்கோ என்று ஆண்டாள் சொல்ற இதுல இருந்து என்ன ஏற்படுறதுன்னா உலகத்தாராலே பழிக்கப்படுத நீச்சமானதாக கருதப்படுகின்ற கற்றினம் மேய்ப்பதும் அதாவது மாடு மேய்ப்பது காடுவாழ் சாதியாவது அந்த இந்த இடையர் ஆயர்குலத்துல இருந்து இருக்கிறது இதெல்லாம் அதாவது வெண்ணை திருடுவது இது எல்லாம் எளப்பமாக இருந்தா கூட அதுவே உன் விஷயத்துல வரச்சே பெருமாள் விஷயத்துல வரச்சே சர்வங்குணாய குணினாமிதி சத்தியமே தது சர்வம் அது மொத்தமே அப்படின்னா கண்ணன் எப்படி திருடினான் ஆழ்வார் பிரார்த்தனை பண்ற
அப்ப நீ திருடின மாதிரி வெண்ணையும் வாயுமா எனக்கு தேவசாதிக்கணும்னு சொல்றேன். யாரானா நீ எப்படி திருடின காண்பி அதை பார்த்து சொல்ல, நானும் பார்த்து ரசிக்கணும்னு யாரானா கேட்பாள? கேட்க மாட்டா. ஆனா பெருமாள் விஷயமா இருக்கிற அப்படின்னால அதை தான் நான் அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதை நீ எப்படி திருடினன்றத நீ சொல்லுன்னு கேட்கிற. அதை வந்து நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நீ வெண்ணையும் வாயுமா இருக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்றேன். அதே மாதிரி மாடு மேய்க்கிறத சொல்லி சொல்ற, சிவத்திலும் பதினரை மேய்ப்போ உபத்தி செங்கனிவா எங்கள் ஆயர் தேவன். சிவை குன்றத்துக்கு போனா பெருமாளை எப்படி செய்வீங்களோ ஹாவுகான்னு சாமகானம் பாண்டு பல்லாண்டு பல்லாண்டும் பாடுவரேன்னு சொல்லிண்டு இப்படி இருக்கிற பெருமாள் தான் சவ்யம் பாதம் பிரசாரிய சிறித துரிதகரம் தட்சிணம் கொஞ்சயித்வான்னு பெருமாள் கால் மேல கால் போட்டுண்டு பெருமாள் ஆதிசேஷன் மேல எழுந்தொள்ளி இருந்துருக்க, அங்க பெருமாளோட கூட ஸ்ரீபூமினா சமேதனாக இருந்திருக்கு, எம்பெருமான ஆச்சரியமான சர்வஜனாக சர்வசக்தனாக இப்படி சர்வத்மாத்பரனாக எல்லா ரெக்கார்டிலும் உத்கிருஷ்டனாக இப்படி சத்திய சங்கல்பனாக எல்லாம் இருந்துருக்கிற எம்பெருமானதான சேவிக்கணும்னு ஆசைப்படுவா. நம்மாழ்வார் ஆசைப்படுறா, நான் சீவை குண்டத்துக்கு போன கூட சிவத்திலும் பசுமரை மேய்ப்பூவத்தி அங்க போனா கூட நீ திருவாயர்பாடியில மாடு பின்னாடி மாடெல்லாம் கண்ணையும் மாடையும் ஓட்டிண்டு மேய்ச்சிண்டு நீ போனிய, அந்த சேவை தான்பா எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேனா. அப்போ எத் கோபவேஷ வினிசேவணம் உத்தமம், எத் கோபவேஷம், இது வாஸ்தவம் சத்தியம்தான். பிறருடைய எண்ணத்துல பிறருடைய கண்ணோட்டத்துல இழிவான செயல் என்பது இருந்தாலும் கூட அதே விஷயத்த பெருமாள் பண்ணா அது உயர்த்தி உயர்ந்ததாக சொல்றதுன்றது இருக்க, இது வாஸ்தவம் தான், இது சத்தியம்தான். இதைதான் நம்ம பெரியவாள்லாம் அதை அனுஷ்டிச்சு பார்த்தா. கண்ணன் வெண்ண திருடினா, அந்த திருடினத்துக்கு என்ன சொல்றேன்னா, அந்த திருடினத்துக்கு கண்ணன் வந்து தன்னுடைய பசிக்காகவோ தன்னுடைய போக்கியத்தைக்காகவோ திருடல, தன்னை சேர்ந்தவர்களுடைய கரஸ்பரசம் இருந்துருக்குன்றதுனால அதுல ஒரு போக்கியத்தை வந்துதான் அதை திருடினான தவிர அதுக்காக சொல்றேன். கண்ணனுக்கு பரம போக்கியமாக இருந்துருக்கு அந்த கண்ணுக்குட்டி பின்னாடி போறது, அது நித்தியதூரிகளுக்கு சேவை சாய்க்கிறத காட்டிலும் தான் கண்ணுக்கு பின்னாடி போறது இருக்க அதுதான் கண்ணனுக்கு போக்கியமா நினைச்சிட்டு போனான். நித்தியசூரிகள்லாம் ஹாவுகான்னு சாமகானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றத காட்டிலும் திருவாயர்பாடியில இருந்த இடையர்கள்லாம் ஒன்னும் தெரியாது இருந்தவாள்லாம் கூட கண்ணா கண்ணான்னு கண்ணன் சொல்லி தான் தங்காத்திலேருந்து கொண்டு வந்த அந்த பழைய சாதத்தையும் ஊர்காவையும் அவளோட பகிர்ந்து சாப்பிடுறது இருக்க அத போக்கியமா நினைச்சா. அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு சொல்லி சொல்றேன், அந்த பெருமாளே நமக்கு போக்கியம், இங்கேருந்து போறவாளே பெருமாளுக்கு போக்கியம்னு சொல்லி இப்படி எல்லாம் போகத்தை அனுபவிக்கிறது போக பெருமாள் போகமாக அனுபவித்தது எதுன்னாக்க திருவாயர்பாடியில இருந்த இந்த இடையர்கள் ஆயர்களோட கூட இருக்கிறது போகமான நினைச்சேன்னா, எதெல்லாம் உலகத்தார் கண்ணோட்டத்துல இழிவாக இருந்துருக்கோ இழி செயலாக இருந்துருக்கோ அது எல்லாம் கண்ணன் விஷயத்துல பரம போக்கியமாக அமைஞ்சு போச்சு, இது சத்தியம்தான். கோபவேஷ வினிஷேபணமுத்தமம் கோபாலனன் சன்ன, அந்த கோபால வேஷத்தை பரிகிரகம், ஒரு கோபாலனாக கண்ணன் போது அத்திரிமா சாய்க்கிறேன் பெரியாழ்வார் எப்படிலாம் வரேன் கண்ணன் வந்துருனாக்க அங்கேருந்து திரும்பி வரத்தெல்லாம் பார்க்கணும், மாடு மேய்ச்சிட்டு வரேன்னா பளபளன்னு பீதாம்பரத்தை சாத்திண்டா போவேறவ, ஒரு கோணலா ஒரு கொச்சி கச்சத்தை ஒடுத்துண்டு வந்து பெருமாள் இப்படி எல்லாம் எழுந்துள்ளதே கண்ணன் எழுந்துள்ளதே, ஆனா அதையே பரம்போக்கியமாக பாக்குறா இவாள்லாம். திருவாயர்பாடியில இருக்கிற யசோதை பிராட்டி எல்லாம் தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடைங்கிட்டு வருவான், பொன்னே நெய்யோடு பாலம் முதுண்டு ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும் மின்னோர் நுண்ணடை வஞ்சமகள் கொங்கை துஞ்ச வாய்த்த பிரானே, அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் உன்னை அஞ்சுவன் அம்மம் தாராவே. இவனுடைய அதிமானுஷ சேஷ்டி தங்களை சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டு கண்ணனை கூப்பிடுறவளா இருக்கா. கண்ணன் அங்கேருந்து ஒரு கோபால வேஷத்தை பிடித்துகிறார், கோபால வேஷ கோபவேஷ வினிஷேபணம் கோபாலனஞ்ச, இந்த கோபவேஷம்
சீலை குதம்பை உருகாது உருகாது செந்நிறமேல் தோன்றிப்பும் போல பனைக்கச்சையும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமே நானே பற்றாருமில்லை. யசோத பிராட்டி சொல்ற லோகத்திலேயே என்ன மாதிரி பாக்கியசாலி யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாளாம். ஏன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கான்னா பெரிய பீதாம்பரமும் கிரீட்டமும் காத்தின்னு போயிட்டு இருக்கார் கண்ணன். ஒன்னும் கிடையாது, ஒண்ணு சீலை குதம்பை உருகாது உருகாது செந்நிற மேல் தோன்றிப்பும். இந்த காதுல ஒரு காதுல ஓட்ட துண்டு போகாது இருக்கிறதுக்காக ஒரு துணியால சுத்தி போட்டு வச்சிருக்காளாம். அது ஒரு காதுல இருக்கா, இன்னொருத்துல ஒரு செந்நிறமாக செக்கிட்டவேல்னு இருக்கிற ஒரு பூ இருக்கு, அதை வச்சு காதுல பூ வச்சுட்டு போயிட்டு இருக்கார். இதெல்லாம் பார்த்தோம்னா பைத்தியக்காரன் பரிகாசம் பண்ணுவா இந்த காலத்துல. எல்லாம் நல்ல வேட்டியான உச்சின்னு இருக்காரா, ஒண்ணும் இல்லை. கோல பனை கச்சும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் இப்படி எல்லாம் அவர் உஷ்ணம் பார்த்தோம்னா மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு சாத்துக்குடிய பார்த்தோம்னாக்கா அது ஒரு சுத்து சுத்தி அது ஒரு பக்கம் நீட்டிட்டு மேலையும் கீழையுமா இருந்துருக்கும். அது அப்படி ஒரு அதெல்லாம் வந்து கோபால வேஷம். அந்த கோபால வேஷத்தையும் பெருமாள் பரிகரிச்சுக்கிறேன், அதுவே பரம பௌக்கியமாக இருந்துருக்கு நமக்கு. என்னடா இது மீதி பேர் அந்த மாதிரி உத்திண்டு வந்தவனா, இப்படியாடா உத்திண்டு வர்றது வேட்டிய, இப்படியாடா வர்றது சதத்துக்குன்னு சொல்லுவான். கோபாலனந்த அந்த பசுமை பதும் இது எல்லாமே குணேஷு உத்தமம் குணம் கணயம் பெருமாளுக்கு இருக்கிற எத்தனையோ கல்யாண குணங்கள்ல இந்த குணங்களை தான் உத்தமமாக சொல்லுகின்றார்கள். என்ன அது தௌசீல்யத்தை தெரியப்படுத்துறதுனால அப்பேற்பட்ட கண்ணனை ஆழ்வான் அனுபவிக்கிறதுன்றது இருக்க அற்புதமான ஒரு ரசம். அந்த ரசத்தை நமக்கு அப்படியே குணந்து கொடுக்கிறார் ஆழ்வார். அது ஏற்கனவே ஆழ்வாருடைய சீசக்திகள்னாலையும் அதுக்கு முன்ன இருந்திருக்கிற பாகவத மகர்ஷிகளுடைய அனுபவம் எல்லாத்தையும் அப்படியே அந்த ரசமா சாரமா பிழிஞ்சு கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆழ்வான். அதை எவ்வளவு சொன்னாலும் போறாது. அப்பேற்பட்ட அந்த ஆழ்வான் அனுபவித்த கண்ணன் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண கிருஷ்ணத்தாலேயே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த பிரவேத மகாந்தர்.